மதுரையில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் மாபெரும் புத்தக கண்காட்சி நாள் ஜூலை 13, 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில். நேரம் தினமும் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும். இடம் சிஎஸ்ஐ கதீட்ரல் பேராலய வளாகம், நரிமேடு, மதுரை 2. சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் வழங்கிய தேவ செய்தி அடங்கிய டிவிடிக்கள், குறு நாடகங்கள், ஆவிக்குரிய புத்தகங்கள் மற்றும் 150 வகையான வேதாகமங்கள் 5% முதல் 50% வரை சிறப்பு சலுகை விலையில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 8344438311. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகில் குடிமங்கலத்தில் பெண்கள் எழுப்புதல் முகாம் நாள் ஜூலை 21 தேதி சனிக்கிழமை. நேரம் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறும். இடம் ரத்தினவேல் திருமண மண்டபம், தாராபுரம் ரோடு, குடிமங்கலம். தேவ செய்தி சகோதரி ஜாய்ஸ் லாசரஸ் அவர்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட தேசத்திற்காக ஜெபிக்க வாருங்கள். தொடர்புக்கு 9865791401, 9976944154. இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். நம்முடைய அன்றாட வாழ்வில் அற்புதங்களை கொண்டு வரும் நாமம். பாவம், சாபம், வியாதியிலிருந்து விடுதலை தரும் நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி மகாராஷ்டிரா மாநிலம் புனே பட்டணத்தில் நடைபெற்ற விடுதலை பெருவிழாவில் இயேசு கிறிஸ்துவால் விடுதலை அடைந்தோரின் அனுபவ சாட்சிகள் இதோ உங்கள் பார்வைக்கு. 2 வருஷம் ஆலே माझ्या पोटात खूप दुखतय, खूप त्रास आहे मला पोटाचा आणि मी दोन सारखं सतत दवाखान्यात जाते, मला इतका त्रास होतोय आणि देवामध्ये आले मी देवाची प्रार्थना करते पण आज खरोखर इथं मला देवाने इतकं चांगलं केलं, माझ्या पोटातला पूर्ण आजार घालवला म्हणून मी देवाच्या नावाला धन्यवाद. माझ्या मुलाला बोलायला येत नाहीये. आज माझ्या हात सगळ्या घरातले रडत होते आज सकाळपासून, मला इथं प्रार्थना माहिती झाली म्हणून आले म्हणून माझ्या हाताला आरोग्य. உங்க கையில 6 மாசமா இருந்த வலியை இன்னைக்கு ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் புனே விடுதலை பெருவிழாவில் வழங்கிய உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும் தேவ செய்தியை கண்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20. பவித்ர யோனா சுசமாச்சார் 16:20. யோவான் 16:20. யோகனா 16:20. இயேசு சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. வஹா பர் இயேசு நே கஹா ஹுவா, ஏக் சமத்கார் சே பரா ஹுவா ஷப்த் லிகா ஹுவா ஹை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆப்கே துக் ஆனந்த் மே பதல் ஜாயேகா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆப்கே துக் ஆனந்த் மே பதல் ஜாயேகா. இன்றைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார். ஆஜ் பரமேஸ்வர் கோ டூண்ட் கர் ஆயவே, ஆப்கு தேகர் பரமேஸ்வர் இஸ் சப்தோ கோ கேதே ஹை. உங்களை சந்திக்கும்படி இயேசு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆப்சே மில்னே கே லியே இயேசு ஆப்சே பாத் கர் ரஹே. என் மகனே உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். மேரே பேட்டா தேரே துக் ஆனந்த் மே பதல் ஜாயேகா. என் மகளே உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். மேரே பேட்டி தேரே துக் ஆனந்த் மே பதல் ஜாயேகா. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார். ஆப்கு தேக்கரே பரமேஸ்வர் இஸ் சப்தோ கோ கேதே ஹை. வேத புத்தகம் முழுவதும் தேவனுடைய வார்த்தை நிறைந்திருக்கிறது. பூரே சாஸ்திரமே பரமேஸ்வர் கே சப்தோ சே பரா ஹுவா ஹை. இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் வல்லமை உள்ள வார்த்தைகள். இயேசு கே ஜபான் சே நிக்ல வோ ஹர் ஏக் சப்தோ மே சாமர்த்ய ஹை. அதற்கு ஜீவனும் வல்லமையும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. உஸ்மே ஜீவன் ஔர் சாமர்த்ய கர்க்கர் சாஸ்திர கேதே ஹை. அந்த இயேசுவுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுக்குள்ளே விடுதலை கொண்டு வரும். இயேசு மசீஹ் கே ஷப்த் ஏக் வியக்தி கே அந்தர் சுடகாரா கோ லேகர் ஆதே ஹை. இயேசுவுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுக்குள்ளே சுகத்தை கொண்டு வரும். இயேசு கே ஷப்த் ஏக் வியக்தி கே அந்தர் சங்காய் கோ லேகர் ஆதே ஹை. இயேசுவுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை விலக்கி விடுதலை உண்டாக்கும். இயேசு கே ஷப்த் ஏக் வியக்தி கே டர் கோ அட்டாக்கர் சுடகாரா தேதே ஹை. இயேசுவுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுக்குள்ளே ஆறுதலை
அவரை கொண்டு வரும். ஏசுக்கு சப்த விக்திக்கு அந்த தசலிக்குள்ளே கராத்தே. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தான் இது. உன்கு மூச நிகழவோ சப்தி ஹே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆப்கு துக்க ஆனந்தமாய் பதல் ஜாயேகா. ஏதோ ஒரு துக்கத்தோடு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீர்கள். கோய் துமே எக் துக்க சாதி சபா மே ஆப் ஆயே ஹே. உடைய வியாதி நிமித்த நீங்கள் துக்கம் அடைந்திருக்கலாம். ஆப் அப்னே பிமார் கே காரண துக்கி சே ஆயவே. உடைய கடன் பிரச்சனை நிமித்த நீங்கள் துக்கம் அடைந்திருக்கலாம். ஆப்கே கர்ஜா கே சமஸ்யா கே காரண ஆப் துக்கி தோவேகா. உடைய குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள் நிமித்தம் துக்கம் அடைந்திருக்கலாம். ஆப்கே பரிவார் கே சமஸ்யா கே காரண ஆப் துக்கி தோவேங்கே. வேலை இல்லாதது நிமித்தம் துக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆப்கு சேய் பிரகார் கே நோக்கரி நகி ஹே உஸ்கே காரண ஆப் துக்கி சே ஆயவேங்கே. ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை நெருக்குகிறது நிமித்தம் நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கலாம். கோய்தே சமஸ்யா கே காரண ஆப் துக்கித் கே சாத் ஆயவேங்கே. எவ்வளவு நாட்கள் இந்த துக்கத்தோடு வாழுவது? ஆப் கித்னே தினே துக்க கே சாத் ஜியேங்கே. என்றைக்கு என்னுடைய துக்கம் நீங்கும்? கபி மேரே துக் ஹட்டேகா. என்றைக்கு இந்த பிரச்சனை மாறும்? கபி ஏ சமஸ்யா தூர் ஹோகா. இந்த வேதனையோடு நாட்களை கழித்துக் கொண்டிருக்கலாம். வைசே தரத் கே சாத் அப்னே ஜிந்தகி குதார்தே ஹோயேங்கே. இன்றைக்கு இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். ஆஜ் யீஷு ஆப்சே கேதே ஹே. இன்றைக்கு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆஜ் ஆப்கே துக் ஆனந்தமே பதல் ஜாயேகா. இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்திலே துக்கத்தை கொடுக்கிற பிரச்சனைகள் நீங்கும். ஆப்கே இருதயமே துக்கித்கு லானே வாலா சமஸ்யா ஹட்டேகா. இயேசு மனிதருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். இயேசு லோகோக்கே துக்கோக்கோ ஆனந்தமே பதல்னே வாலா ஹே. இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறது. ஆஜ் ஏக் சமத்கார் ஆப்கு ஹோனே வாலா ஹே. நீங்கள் விசுவாசியுங்கள். ஆ விசுவாஸ் கரோ. அப்பொழுது அற்புதத்தை காண்பீர்கள். ஜப் ஆப் சமத்கார் கு பாயேங்கே. வேத புத்தகத்தில் சாஸ்திர கே கிதாப் மே இயேசு செய்த ஏராளமான அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு நே கியா வோ கை சமத்கார் கு லிகா ஹே. அது லூக்கா 13 அதிகாரம் லூக் 13 அத்தியாய 10 முதல் 16 வசனங்களில் ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. தஸ்ஸே 16வ வசனத்துக்கு சமத்கார் லிகா ஹே. இயேசு ஒரு ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு கே பிரார்த்தனா பவன் மே பிரச்சார் கர் ரஹா தா. அங்கே 18 வருஷமாய் கூனியாய் இருந்த ஒரு பெண் இருந்தார். வஹ பர் 18 சால் சே சீதா நை கடா வோ சக்தி வைஸ் எக் ஸ்திரீ தி. 18 வருஷம் அவள் கூனியாய் இருந்தார். 18 சால் வோ எக்தம் ஜுகே வை தி. நம்மை போல அவளால் நிமிர்ந்து நடக்க முடியாது. ஹமாரே சமான் வோ சீதா கடா நை வோ சக்தி தி. அது அவளுடைய முதுகு வளைந்து இருக்கும். உன்கே பீட் ஜோ தேடா ஹோ கயா தா. தரையை பார்த்து கொண்டு தான் அவள் நடந்திருக்க வேண்டும். ஜமீன் கு தேக்ரி வோ சல்தி தி. நம்மை போல வேகமாய் நடக்க முடியாது. ஹமாரே சமான் தேஜி சே நை சல் பாதி ஹே. 18 வருஷம் வேதனையில் இருந்த ஒரு பெண். 18 சால் சே தரத் மே ரஹனே வாலா எக் ஸ்திரீ. அவ துக்கத்தில் இருந்த ஒரு பெண். ஓ துக் மே ரஹனே வாலா எக் பஹன். அவளுடைய உள்ளத்துக்குள்ள அந்த துக்கம் இருந்திருக்க வேண்டும். உன்கே மன் கே அந்தர் துக் தா. 18 வருஷம் அந்த வேதனை. 18 சால் சே ஓ தரத். இயேசு அன்றைக்கு அவளை சந்திக்கிறார். இயேசு உஸ் தின் உன்சே மிலா. அவளை தம்மிடத்தில் அழைக்கிறார். உன்னை அப்படியே பாஸ் புலாயா. தம்முடைய கரம் நீட்டி அவளை தொடுகிறார். அப்படியே ஆத்தோ சே உன்னை சுவா. உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். சாப்பிடுதபோ சீதா ஓகர் பரமேஸ்வர் கே மகிமா கியா. 18 வருஷ வேதனை நொடி பொழுதில் மாறினது. 18 சால் கே தரத் பல் ஃபர் மே நிகல் கயா. 18 வருஷ துக்கம் ஒரு நொடி பொழுதில் மாறினது. 18 சால் கே தரத் ஏக் ஃபல் பர் மே நிகல் கயா. இன்னைக்கு உங்களுடைய துக்கம் எத்தனை வருடமாய் தொடர்ந்து கொண்டிருந்தாலும். ஆஜ் ஆப்கே துக் கித்னே சால் சே ஆப்கே சாதோ. உங்களுடைய பிரச்சனை எத்தனை வருடமாய் உங்களை தொடர்ந்து வந்தாலும். ஆப்கே சமஸ்யா ஆப்கே பிச்சே கித்னே சாலோ சே லகே ஹோ. ஒரு நொடி பொழுதில் இயேசு அதை மாற்ற முடியும். பல் வர் கே அந்தர் இயேசு சே பதல் சக்தா ஹே. உங்களுடைய வியாதி எத்தனை வருடம் உங்களை வாதித்துக் கொண்டிருந்தாலும். ஆப்கே பிமார் கித்னே சால் ஆப்கு தக்லீஃப் தேதே ஹே. நொடி பொழுதில் இயேசு உங்களை குணமாக்க முடியும். பல் வர் மே இயேசு ஆப்கு சங்காய் கர் சக்தா ஹே. இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆஜ் இயேசு ஆப்கு சமத்கார் கரேகா. விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி பாருங்கள். விசுவாஸ் கே சாத் இயேசு கே தரப் புகாரோ. இயேசு இன்றைக்கு மாறாதவர். இயேசு ஆஜ் பி நஹி பதலா ஹே. இந்த அற்புதத்தை நாம் பார்க்கும்போது ஜப் ஏ சமத்கார் கம் தேக்னே கே சமய் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசு கைசா ஹே கர் கரம் ஜான் சக்தா ஹே. அவருடைய 3 சுபாவங்கள் இந்த அற்புதத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஏ ஜோ சமத்கார் மே உன்கே 3 சுபாவ பிரகட் ஹோதா ஹே. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிய அறியத்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும். பரமேஸ்வர் கைசா ஹே இஸ் பாத் கம் ஜெய்சே ஜான்தே ஹே ஹமாரே ஜிந்தகி மே ஆசீஸ் ஹோயேகா. நம்மை சிருஷ்டித்த தேவன் எப்படிப்பட்டவர். ஹமே சிருஷ்டிக்கிய வோ பரமேஸ்வர் கைசா ஹே. நம்மை எல்லாம் பாதுகாத்து நடத்துகிற தேவன் எப்படிப்பட்டவர். ஹம் சபி கோ சுரக்ஷித் கர்கர் சலானே வாலா பரமேஸ்வர் கைசா ஹே. அவரை குறித்து அறிய அறிய நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். உன்கே பாரே மே ஹம் ஜித்னா ஜான்தே ஹே உத்னா ஹி ஹமாரே ஜிந்தகி மே சமத்கார் ஹோயேகா. அவர் எப்படிப்பட்ட தேவன். ஓ கிஸ் தரஹ் கே பரமேஸ்வர். அவர் அழைக்கிற ஒரு தேவன். ஓ ஹமே புலானே வாலா பரமேஸ்வர். ஆண்டவர் அந்த பெண்ணை கண்டார். பிரபு ஜோ ஸ்திரீ கோ தேகா. அப்படியே போய் விடவில்லை. வைசே ஓ சலே நஹி கயா. ஆண்டவர் அவளை அழைக்கிறார். பிரபு நே புலாயா. மகளே என்னிடத்தில் வா. பேட்டி மேரே பாஸ் ஆ. எதற்காக அழைக்கிறார். கியூ புலா ரஹ ஹே. அவளுடைய துக்கத்தை மாற்றுவதற்காக. உன்கே துக்கோ கோ பதல்னே கே லியே. அவளுக்கு விடுதலை கொடுப்பதற்காக. உனை சுடுகாரா தேனே கே லியே. அவளை சுகமாக்குவதற்காக. உனை சங்காய் கர்னே கே லியே. அதற்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார். உஸ்கே லியே பரமேஸ்வர் புலாயா. மத்தேயு 11:28
பதினெட்டுல இயேசு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். மத்தேயு 11:28 மே இயேசுக்கு புலாவாதீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. பரிசுத்தமாக்கர் போஜ் உட்டாதவே லோகோ. எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆப் சபி லோக் மேரே பாஸ் ஆ. நீ ஏன் வருத்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய்? யூ சிந்தா கே சாத் தும் போஜ் உட்டா ரஹே ஹோ. என்னிடத்தில் வாருங்கள். மேரே பாஸ் ஆயே. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். ஐ तुम्हें விஸ்ராம் தோங்கா கர் கர் கேதே ஹேன். இயேசு அழைப்பது எதற்காக? இயேசு ஹமே கியூ புலா ரஹே ஹேன். உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பதற்காக. ஆப்கு விஸ்ராம் தேனே கே லியே. உங்களுக்கு சமாதானம் கொடுப்பதற்காக. ஆப்கு சாந்தி தேனே கே லியே. உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்காக. ஆப்கு சமஸ்யா கோ பதல்னே கே லியே. உங்களுடைய துக்கத்தை மாற்றுவதற்காக. ஆப்கு துக்கோ கோ பதல்னே கே லியே. அதற்கு தான் இயேசு அழைக்கிறார். உஸ்கே லியே ஹீ இயேசு புலா ரஹே ஹேன். என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். மேரே பாஸ் ஆனே வாலே கிஸ்ஸே பி நெய் டுக்குறாங்கோ கர் கர் கேதே ஹேன். யோவான் 6:37 இல உதை வாசிக்கிறோம். யோவான் 6:37 மே உசே படுத்த ஹே. ஐயோ நான் பாவியான மனிதன் அல்லவா? ஐ மே ஏக பாபி விக்தி ஹோ. இயேசு உடத்தில் எப்படி வர முடியும்? இயேசு கே பாஸ் கைஸ ஆ சக்தா ஹோ. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஓ பவித்ர பரமேஸ்வர ஹே. என்னை அவர் ஏற்றுக்கொள்வாரா? முஜே ஓ ஸ்வீகார் கரேகா கியா? ஆண்டவர் சொல்லுகிறார். பிரபு கேதே ஹே. என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறமே தள்ள மாட்டேன். மேரே பாஸ் கோய் பி ஆயேகா கிஸ் சபி நெய் டுக்குறாவுங்க. நீ யாராய் இருந்தாலும் என்னிடத்தில் வரலாம். கோய் பி ஹோ மேரே பாஸ் ஆ சக்தா ஹே. என்ன பாரத்தோடு இருந்தாலும் என்னிடத்தில் வரலாம். கோய் பி போஜ் கே சாத் ஆயே தும்ஹே மேரே பாஸ் ஆ சக்தா ஹே. எவ்விதமான போராட்டத்துக்கு நடுவில் இருந்தாலும் என்னிடத்தில் வரலாம். கிஸி பி தரஹ கே சங்கர்ஷ் கே சாத் ஆயே தும்ஹே மேரே பாஸ் ஆ சக்தா ஹே. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மைன் தும்ஹே விஸ்ராம் தூங்கா. இயேசு உங்களுக்கு அந்த அழைப்பை தருகிறார். இயேசு யே புலாவா ஆப்கோ தேதா ஹே. சென்னையிலே ஒரு வாலிப சகோதரன் வியாதிப்பட்டார். சென்னை மே ஏக் ஜவான் பாய் பிமார் ஹுவா தா. அவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். உன்னை ஆஸ்பிதால் மே லே ஜாகர் அட்மிட் கியா. மூச்சு விடுவதற்கே கஷ்டம். உன்கு சாஸ் தேனே கே லியே தக்லீப் தா. அந்த நாட்கள் உஸ் தின் எக்ஸ்ரே எடுத்து தான் பார்ப்பார்கள். எக்ஸ்ரே நிகால் கரி தேக்தே ஹே. உடைய நுரையீரல் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது உன்கே ஜப் கலிஜா கே ஹோர் எக்ஸ்ரே நிகால் கர் தேகா. ஒரு கொடிய நோய் அவனை தாக்கி இருந்தது. ஏக் போத் கட்டூர் பிமார் உன்கே அந்தர் தா. ரெண்டு நுரையீரலும் பாதிக்கப்பட்டு விட்டார். தோனோ கலிஜா ஜோ ஹே கராப் ஹோ சுகா ஹே. ஆகவே டாக்டர் சொன்னாங்க. இஸ்லி டாக்டர் நே கஹா சுகமாகுவது கஷ்டம். அபே சங்காய் ஓனா மும்கின் நஹி ஹே. ரெண்டு நுரையீரல் முற்றிலும் அந்த நோயினால் அரிக்கப்பட்டு விட்டார். தோனோ கலிஜா ஜோ ஹே பிமார் கே காரண எக்தம் ஜல் கயா ஹே. ஒரு மரண பயம் அவனை பிடித்துக் கொண்டார். ஏக் மௌத் கே டர் உனை பக்கட் லியா. வேதனையில் அந்த ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தார். தரத் கே சாத் ஹாஸ்பிடல் மே படா தா. ஒரு நாள் மாலை நேரம். ஏக் தின் சாம் கே சமய். யாரும் இல்லாத நேரம். கோய் நை தா வைசா சமய. நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? மை கியூ யே துனியா மே ஜீனா ஹே. என்னைக்கு ஒரு நாள் நான் சாக போகிறேன். கப் தூ ஏக் தின் மை மர்னே வாலா ஹோ. இனிமேல் இந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமா என்னை கொன்று விடும். அப் கே பாத் யே பிமார் தீர தீர முஜ மார் டாலேகா. அனிதனம வேதனைப்பட்டு சாவதை விட ஆர் ரோஜ் தரத் மே மர்னே சே படுக்க. ஒரே நாளில் நான் மரித்து போகிறேன். ஏகி தின் மே மே மர் ஜாவ். எங்காவது விழுந்து தற்கொலை பண்ணி சாகட்டும். கை தூ ஜாகர் ஆத்மா தியா கர் கர் மர் ஜாவ். ஹாஸ்பிடல் இந்த யாருக்கும் தெரியாமல் வெளியே வந்தா. ஹாஸ்பிடல் சே கிசி கே அன்ஜான் மே பார் ஆயா. அப்படியே கால் போன போக்கல நடந்தா. வைசே வோ சல்னே லகா. ஒரு ரயில்வே லைன் வந்தது. ஏக் ரயில்வே கே லைன் ஆயா. ட்ரெயினிலே விழுந்து மரித்து விடலாம் என்று நடக்க ஆரம்பித்தா. பற்றி மே ட்ரெயின் மே கிர்கர் மர்னா ஹே கர் கர் சோச் கர் சல் ரதா. இருள் சூழ்ந்த நேரம். ஹந்தியாரா கேரா வோ சமய். தனியா இந்த ரயில்வே ட்ராக்ல நடந்து கொண்டிருந்தா. அக்கேலே ஒரு ரயில்வே பற்றி மே வோ சல் ரதா. ட்ரெயின் வந்தால் முன்னாலே பாய்ந்து விட வேண்டும் என்று போய் கொண்டிருந்தார். ஜப் ட்ரெயின் ஆயேகா ஆகி கிர் ஜானாய் கர் கர் கயா. அழுது கொண்டே போன. ரோதே ரோதே கயா. இந்த வாலிப வயசுல நான் சாக போகிறேன். இந்த ஜவான் உமர் மே மே மர்னே வாலா ஹோ. எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்து விட்டது. முஜே இஸ் தரஹ் கே பிமார் ஆ கயா ஹே. வேதனையோடு நடந்து கொண்டிருந்தேன். பட தரத் கே சாத் சல்தா தா. அந்த அமைதியான நேரத்தில் ஓ சாந்த் சமய மே திடீரென்று ஒரு சத்தம் உடைய காதில் துணித்து. அச்சானக் ஏக் அவாஜ் உன்கே கானோ மே கூஞ்ச் உட்டே லகா. மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபனை என்னிடத்திலே வா தும் மேரே பாஸ் ஆ உனக்கு இளைப்பாறுதலை நான் தருவேன் மை துஜே விஸ்ராம் தேகா அந்த குரல் அவருடைய காதில் கேட்டது ஏ அவாஜ் உன்கே கானோ மே சுனாய் தியா அப்படியே நின்றான் வைசே கடா ஹோ கயா நான் தானே மரணத்தை நோக்கி போகிறேன் மை தோ ஆத்மா தியா கர்னே கே லியே ஜா ரஹா ஹோ யாரோ என்னை அழைக்கிறார்களே கோய் தோ முஜே புலா ரஹே அவன் நின்று பின்னால் அங்கங்க திரும்பி பார்த்தா கடா ஹோ கர் யா வோ மோட் கர் தேகா அங்கே ஒருவரையும் காணவில்லை மறுபடியும் நடந்தான் ஃபிர் சே
மூன்றாவது முறை दूसरा दोबारा மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபன் மௌத் கி तरफ जाने वाले जवान என்னிடத்தில் வா என்ற சத்தம் मेरे पास आओ करकर आवाज அவன் நின்று கவனித்து பார்த்தான் वो खड़ा होकर ध्यान से सुना ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது एक आवाज उनको सुनाई दिया எங்க ஒரு சத்தம் கேட்கிறார் கைது एक आवाज सुनाई दे रहा है அதுக்கு நேராக அவன் நடந்து வந்தான் उसके तरफ वो दौड़ कर गया இப்படி ஒரு மைதானத்தில் ऐसे एक मैदान में இப்படி ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இஸ்ரேல் की सभा चल रहा
है अदले प्रसंगित कोंडे ना उलिये कार है उसमें प्रचार करने वाला सेवक अवर दान अंद वाते सोले रुकर वही ये शब्दों को कहा है मरणतनो के ओडी कोंडे रुकर वाले बने ये नडतल वा ये ने येशु ने अलग करा मौत के तरफ जाने वाले जवान मेरे पास आओ कर कर येशु तुम्हें बुला रहे हैं तेरे पिन्नालो अंदर निंद कोंडा वो भीड़ के पीछे खड़ा हुआ येशु वे पर प्रसंग मनवरे कहता येशु के बारे में प्रचार को सुना वो इवर इन्हें गुणमाक मुड़ियुमा येशु मुझे चंगाई कर सकता है क्या ये नवन कुलर विश्वास उंडान उनके अंदर एक विश्वास आने लगा नी पावते विटे मनन तिरंबिनाल उने गुणमाक्वार एंड अवर सुन तुम अपने पापों से मन फिरेगा तो वो तुम्हें चंगाई करेगा कर कर कहा वालिबतेन पावते वन उणरंदा वो जवानों के पापों को याद किया येशु वेंडमंदाल मुन्नाल वा एंड अழைப்பு கொடுத்தபோது येशु चाहे तो आगे आओ कर कर बुलाने के समय அந்த வாலிபன் அழுதுகொண்டே முன்னால் ஓடிப்போய் முழங்கால் படியான் जवान लड़का रोते रोते आगे बाकरा कर घुटने डाला சிறுபிள்ளை போல இயேசு உடையத்தில் அழுதா एक बच्चे के समान येशु के पास रोया पापते मन्नीहुम मेरे पापों को क्षमा करो मुझे चंगाई करो येशु उन्हें करमों ने तोटर येशु के हाथ उन्हें छुआ उन्हें पावतिन बारमों ने विट्टे वलकिन उनके पाप के बोझ उन्हें छोड़ कर अड़ गया उन्हें नुरहिरले लोर मात्र मुंडान दे उन्हें रंदा उनके कलिजिया में एक बदलाव को उन्होंने महसूस किया इपड़े नंदा ही अवनाल स्वास्थ्य के मुड़ी कर रहे हाँ बच्चे तरक से वो स्वास्थ्य कर सकते हैं सुखमान दे उन्हें रंदा जो चंगाई पायो से अनुभव किया ये रब वेकनेर मान पर अस्पताल के तिरिम भी पोन रात को बहुत समय होने के बाद अस्पताल में लौटा अपने बाजू वाला को भूल जाए उंगलुकाग सिलुविल रत्तम सिंधन येशुवे नोकी पारुंगा आपके लिए सूली पर लहू बहाय वो येशु की तरफ देखिए येशुवे इन्रिके एन्नई तोडनु येशु आज आप मुझे छूना है எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் मुझे एक छुटकारा चाहिए எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் मुझे एक चमत्कार होना है येशुवे नोकी पारुंगा येशु की तरफ पुकारिए येशुवे எனக்கு பரிசுத்தம் தாரும் येशु मुझे पवित्र करो தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் अपने पापों को जो छुपाते हो जिएगा नहीं अरिके से விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் கபூல் கர்க்கர் ஜோ छोड़ देते हो दया पाएगा येशुவே என் பாவத்தை மன்னியும் येशु मेरे पापों को क्षमा करो येशुவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் येशु आपके लहू से मुझे दो இனிமேல் இந்த பாவம் எனக்கு வேண்டாம் आपके बाद ये पाप मुझे नहीं चाहिए येशुவே இந்த பாவ குணங்களை மாற்றும் येशु पाप के स्वभाव को मुझे बदलो இனிமேல் இந்த மதுபானம் எனக்கு வேண்டாம் आपके बाद ये शराब मुझे नहीं चाहिए இந்த போதை வஸ்துகள் எனக்கு வேண்டாம் ये कोई नशे की चीज नहीं चाहिए தவறான
தொடர்புகள் எனக்கு வேண்டாம். கலத்ரிஸ்தா நைஷயே. இயேசுவே என்னை மாற்றும். ஈஷு मुझे बदलो. இயேசுவே எனக்கு விடுதலை தாரும். ஈஷு मुझे छुटकारा दो. ஜெபிக்க 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 ஆண்டவருடைய கரம் இறங்குகிறது. பேசா प्रार्थना करते हैं प्रभु के हाथ उतर रहे हैं. இயேசுவே நாமத்தில் சகல வியாதிகள் மாறுவதாக. இயேசு के नाम से सारे बीमार அட்லதோ. இயேசுவே நாமத்தில் ஒவ்வொருவர் சுகம் அடைவார்களாக. இயேசு के नाम से हर एक जन चंगाई पानதோ. என் நாமத்தினால் இறை கேட்டாலே செய்வேன் என்று சொன்னீரே. मेरे नाम से जो भी मांगेगा उसे मैं करूंगा करके आपने कहा है. தகப்பனே இயேசுவே நாமத்திலே சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். பிதா இயேசு के नाम से इनके चंगाई के लिए प्रार्थना कर रहा हूं. தலையிலே காணப்படுகிற வலிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். பேதமே दिखाई देने वाला दर्द இயேசு के नाम से बदल दो. கண்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவார்களாக. இன்கே ஆंखों में तकलीफ இயேசு के नाम से चंगाई पानதோ. குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. அந்தே ஆंखें இயேசு के नाम से खुल जानதோ. குருட்டு ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். அந்தே ஹாதுமாக்கு இயேசு के नाम से मैं ढाट रहा हूं. இப்பொழுதே கண்களிலே தெளிவான பார்வை வருவதாக. அபீ ஆंखों में सफाई के दृष्टि होனதோ. சுகம் உண்டாவதாக. चंगाई होனதோ. கண்களில் இருக்கிற வலிகள் மறைவதாக. ஆंखों की दर्द निकल जानதோ. பாதிக்கப்பட்ட நரம்புகளிலே சுகம் உண்டாவதாக. ஆணி போச்சாய் வோ நசோ மே चंगाई होனதோ. இதயத்திலே சுகம் மறட்டும் இயேசுவின் நாமத்தில். இதய கந்தர் இயேசு के नाम से चंगाई ஆனதோ. பாதிக்கப்பட்ட நுரையீரலை தொடுவீராக. ஜோ கலிஜா மே दर्द வேதனை ஹே உசே ஆப் சுவோ. பாதிக்கப்பட்ட கல்லீரலை தொடுவீராக. ஜோ கிஸ்கி கலிஜா மே ஜோ दर्द வேதனை ஹே உசே சுவோ. பாதிக்கப்பட்ட சிறுநீரகத்தை தொடுவீராக. கிஸ்கி கிட்னி மே दर्द ஹே உசே சுவோ. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசு के नाम से चंगाई ஆனதோ. நடக்க முடியாத கால்களிலே சுகம் உண்டாகட்டும். சல்லை பார்த்த ஹே உன் பெயரோ மே चंगाई ஆனதோ. எலும்புகள் நரம்புகளிலே சுகம் உண்டாவதாக. அடியோர் நசோ மே चंगाई ஆனதோ. சகல வியாதிகளும் விலகுவதாக. சாரே பிமார் அட்லதோ. வியாதிகளை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். பிமார் குள்ளானே வல அசுத்த ஆத்மாக்கு டாட் ரஹோ. இயேசுவின் நாமத்தில் நீ விலகி போ என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசு के नाम से निकल जाओ करके आज्ञा देता हूं. பொல்லாத அசுத்த ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். புரே அசுத்த ஆத்மாக்கு டாட் ரஹோ. இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு के नाम से விடுதலை உண்டாவதாக. சுடகரா ஹனதோ. சுகம் உண்டாவதாக. சங்காய் ஹனதோ. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு உமக்கு धन्यवाद. தாப்பனே உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பிதா आपके बच्चों को मैं आशीष करके प्रार्थना करता हूं. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா? அப்ப ஆசீஷ் करने वाला परमेश्वर है. என்ன ஆசீர்வாதத்தை கேட்கிறார்களோ அதை அருளி செய்வீராக. जो आशीष को मांगते हैं उसे आप दीजिए प्रभु. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை அருளி செய்து ஆசீர்வதியும். जिसको नौकरी नहीं अच्छी नौकरी देकर आशीष करो. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை காண ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக. கர்ஜா की समस्या से छुटकारा के लिए प्रार्थना करने वाले बच्चों को छुटकारा दीजिए. திருமண காரியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. சாதி के कार्य के लिए जो प्रार्थना करते हैं उसे कामयाब कीजिए. குழந்தை செல்வத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை அருளி செய்வீராக. जो संतान के भाग्य के लिए प्रार्थना करते हैं उन्हें संतान दीजिए. அவளை துக்கப்படுத்துகிற எல்லா போராட்டங்களும் விலகட்டும். इनको दुखित पहुंचाने वाला सारा समस्या அட்ல தோ. இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு के नाम से. அவளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். इनके दुख ஆனந்தமே बदलने दो. எல்லா துக்கங்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். सारे दुख இயேசு के नाम से அட்ல தோ. இன்றைக்கே வீட்டுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாவதாக. आज इनके घर के अंदर एक बदलाव होने दो. இன்னும் இயேசுவே என்னையும் குணமாக்கும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளை தொடுவீராக. और भी இயேசு मुझे भी चंगाई करो करकर जो भी प्रार्थना करते हैं उन्हें छुओ. இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு के नाम से. சுகம் உண்டாவதாக. चंगाई होने दो. விடுதலை உண்டாவதாக. சுடகரா होने दो. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. हर एक जन का आशीष करो. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசு के नाम से प्रार्थना करते हैं. ஆமென். ஆமென். சென்னை வெப்பேரியில் அனைத்து திருச்சபைகளும் ஊழியங்களும் இணைந்து நடத்தும் ஆசீர்வாதமான சென்னை உபவாச ஜெபம் ஜூலை 14ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும். இடம் பாலர் கல்வி நிலையம் BKN வளாகம் வெப்பேரி சென்னை 7. தேவ செய்தி சகோதரர் GPS ராபின்சன் அவர்கள். சென்னையின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க திரண்டு வாரி. தொடர்புக்கு 044-2841-2300 89-3933-3999 9600-922-999 நாலு மாவடி தேவனுடைய கூடாரத்தில் முழு இரவு ஜெபம் ஜூலை 14ஆம் தேதி 2வது சனிக்கிழமை. தேவ செய்தி சகோதரர் கிரண் எசேக்கியல் அவர்கள்.
ஜப வீரர்களே, தேசத்திற்காக மன்றாடி ஜெபிக்க வாருங்கள். தொடர்புக்கு 04639-22002. கன்னியாகுமரி மாவட்டம் தடிக்காரன் கோணத்தில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத பெருவிழா நான் ஆகஸ்ட் 17, 18, 19 ஆகிய தேதிகளில் நேரம் தினமும் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும். இடம் திறந்தவெளி மைதானம், தடிக்காரன் கோணம். தேவ செய்தி சகோதரர் மோகன்சி லாசரஸ், சகோதரர் ஏ அப்பாதுரை. வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? குணமாக்க முடியாத வியாதியா? பிசாசின் பிடியில் சிக்கி தவிக்கிறீர்களா? உங்களது அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வாருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். தொடர்புக்கு 7598-15553, 9865-18983. 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் வாலிபர் கொண்டாட்டம் நாள் ஆகஸ்ட் 15 புதன்கிழமை. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் மற்றும் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். வாலிபர்களே, உங்கள் நண்பர்களுடன் கலந்து கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9750-95-5548, 04639-22-00-22. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார் தொலைக்காட்சி பிரிவு, 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், 628-211. தொலைபேசி எண் 04639-22-00-22. 24 மணி நேர ஜப உதவிக்கு 04639-22-00-00. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.